4ஆம் தேதி 9 மணிக்கு நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சியில் ராஜா சார் பாடல்களோட வந்து சந்திக்கிறேன். விஷ் யூ ஃபேண்டாஸ்டிக் நைட். குட் நைட். சார் ஹலோ விஷ்ணு, குட் குட். ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தீங்களே? சாரி, ஒரு 2 டேஸ் லேட் ஆயிடுச்சு. தப்பாத்துக்காதீங்க. அது பரவாயில்லப்பா. ஆனா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வராங்கன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வராங்க பாக்குறாங்க, ஆனா யாருக்கும் செட் ஆக மாட்டேது சார். குட் குட். நம்ம ஒன்று பண்ணலாமா? போன வாரம் இந்த கீழ அபார்ட்மெண்ட் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் எங்க ஓனர் பிரச்சனை பண்றாரு, கிளம்ப சொல்றாரு, அதான் உங்க அபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் ஓகே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பிஸில அப்படியே விட்டு போச்சு பாருங்க சார். இல்ல சார், வேணாம் சார். ஓகே தானே விஷ்ணு? ஆல்ரெடி அவங்களுக்கு எங்களுக்கு ஒரே பிரச்சனை, போன வாரம் கூட இந்த பார்க்கிங்ல ஒரு சின்ன சண்டை, செட் ஆக மாட்டாங்க சார். ஏய் விஷ்ணு, இதெல்லாம் ஒரு மேட்டரா? போய் அவங்க கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க, எல்லாம் செட் ஆயிடும். ஓகே. இல்ல சார், அதெல்லாம் வேணாம். நீங்க ஒரு 1 வீக் டைம் கொடுங்க எனக்கு, நானே எப்படியாவது யாரையாவது ரெடி பண்றேன் சார். தட்ஸ் குட். ட்ரை பண்ணுங்க விஷ்ணு, இன் கேஸ் கிடைக்கல அப்படினா நீங்க அவங்களோட தான் இருக்கணும். ஓகே. அதுவும் முடியல அப்படினா அப்புறம் ஐ வில் பீ ஹெல்ப்லெஸ். தம்பி, இன்ஜினியரிங் படிப்பா, லைஃப் நல்லா இருக்கும். ஹலோ, யாரு? பரபந்த சுந்தரராஜனா? என்ன நமக்கு புதுசா? ஓடாத வண்டியில ஓவர் லோட்ல வர இந்த 3 பேர் தான் நம்ம கதை எழுதிடுவோம். 7 பேர் சேர்ந்து இந்த வீட்டை ரெண்டுக்கு எடுத்தானுங்க. எவன் கண்டு வச்சோன்னு தெரியல, 4 பேர் மட்டும் ஆன் சைட்டு அம்பாடி கம்பெனி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அந்த 4 பேரும் வாங்கி போட்ட சோஃபா, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜை வச்சு அஜால் குஜால்னு போயிட்டு இருந்த நம்ம பசங்களோட லைஃப்ல திடீர்னு டமால் டுமீல்னு வந்து நிற்குது ஒரு பிரச்சனை. அந்த பேப்பர் மாப்பிள்ள, நைட்டு ஓனர் கால் பண்ணாண்டா, இந்த கீழ் ஃபேட்ல இருக்காங்களே அவங்கள கூட சேர்த்து சொல்றான்டா. என்னது அவங்களா? ஆர் யூ ஷுர்? ஒழுங்கா கேட்டியா? டேய், நிஜமா தான்டா, இல்லாட்டி வீட காலி பண்ண சொல்லிட்டான். அவங்க கூட இருக்க வாய்ப்பே இல்லை. ஆஹா, இவங்க நம்ம சிங்கில் இல்லை போலயே, இவங்க ஒரு சிங்கில் இருக்காங்க, நம்ம அந்த சிங்கிள் ஜாயின் ஆயிருக்கோம். ஆவாது ஆவாது, செட்டே ஆவாது. மச்சான், அன்னைக்கு தெரியாம அவங்க பார்க்கிங்ல வண்டியை விட்டான்டா, அதுக்கே ஏதோ இங்கிலீஷ்ல கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்கடா. செட்டாவாது செட்டாவாது. அது மட்டுமா, அவங்க சரவண போன், நம்மளாம் கையேந்தி போன். ஆமா ஆமா, செட்டே ஆவாது. நம்மளாம் சண்டே அன்னைக்கு சரக்கடிப்போம், அவங்க டெய்லி சரக்கடிப்பாங்க. இல்ல டெய்லி சரக்கடிப்பாங்க, அதனால செட்டாவதுன்னு சொல்ல வந்தேன். ஆமா மச்சான். டேய், நான் மட்டும் நான் வாங்க வாங்க நான் சொல்றேன். இந்த இவருக்கான ரவி பையன்,
அவன வர சொன்னா வந்த ஆள் கூட தான் வருவானா என்ன பார்த்தா எப்படி தெரியுது அவனுக்கு மாமா ஆ இல்ல மாமா நம்ம ராமச்சந்திரன் வேணா சேர்த்துக்கலாம்டா யாரு ராமச்சந்திரன்யா அவன் இன்னும் பெட்ல ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான்டா ஐயோ சி 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 செட்ட ஆவாது பா இங்க மட்டும் என்ன நடக்குது கியர் மச்சி உருப்படி அவன அத சொல்லுங்கடா அவனும் வேணானா அப்ப யாரை தான்டா கூப்பிடுறது கிஷோர் ஆஹா அவன் டாடி ஃபுல்லடா தினேஷ் அவன் டென்ஷன் பாட்டி டி தினேஷ் ஐயோ குடிக்கறடா சந்தோஷ் மிட்னைட்ல வருவான் கதவு தட்டுவான் யா தரக்குறது அப்ப அந்த பரமேஸ்வரன் ஒருத்தர் பானே அவன் ஐயோ அவன் பக்தி பலன் அவன் வேணடா அவன் அப்ப நம்ம ரமேஷ் அவன் வாடகே தர மாட்டடா நம்ம ராஜேஷ் அவனும் நம்ம வெட்டி பேடா அட நம்ம சிவா டேய் நம்ம தாமோதர் டேய் அந்த சிவராஜன் ஒருத்தர் பானே அவனாவது அட போடா டேய் தேவலாம் பேசாதீங்க சரியா அந்த ஆளு ரெண்டாவது டைம் கொடுத்திருக்கான் அதுக்குள்ள தான் பண்ணோம் ஓ அப்புறம் தனிக்கன் சொல்லிட்டேன் சரியா காசம் கொடுத்தாச்சுடா வந்து வாங்கிச்சுங்க ஓகே கிளம்புறேன் டைம் ஆச்சு ஓகேடா பாய் பாய்டா கீழ் வீட்டுல இருந்து யாரு வந்தாலும் எனக்கு ஓகே எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது நீ இத சொல்லுவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டியா ஆனா இந்த விஷ்ணு யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டான்னா அதான் நம்ம இருக்கோம்ல நம்மளை மீறி யாரா வருவா அப்படியே வந்தாலும் செஞ்சிருவான் கிழிச்சாரு அண்ணா இந்த எர்வோ மேட்டின் ஏதாவது இருக்கா நான் தாடி முடிக்கிறது மீசா எங்க ஆரம்பிக்கிறது டேய் இது எப்படா வெட்டுறது அதுல இருந்து ஒரு வாரமா வச்சிருக்கேன் நானு நீ தானே வாங்கிட்டு வந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நீ தான் பாக்குறான் போன் வருது யாருங்க பாரு டேய் விஷ்ணுடா ஸ்பீக்கர்ல போடு ஆ சொல்றா சொல்றா செஞ்சிரலாம்டா ஆ பண்ணலாம் பண்ணலாம்டா ஆ முடிக்கலாம்டா செஞ்சிரலாம் 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 ஆ அவன் எதுவுமே சொல்லல அப்புறம் என்ன செஞ்சிரலாம் செஞ்சிரலாம்னு கேக்க பேசு ஊர் அவன டேய் நம்ம சுரேஷ் சார் இருக்கறல சரியா ஆமா அவ ஃப்ரெண்ட் யார் ரோஹித் தான் அவர் வீடு வேணுமா நம்பர் கொடுத்திருக்கேன் அவருக்கு சரியா உங்களுக்கு கால் பண்ணுவாரு தயவு செஞ்சு அவரை கன்ஃபார்ம் பண்ணு நேர நல்ல டைம் இருக்கு நமக்கு சப்போஸ் அவர் செட்டல்னு வெச்சீங்க இந்த Facebook WhatsAppல உன் நம்பர் தான் போட்டுருக்கேன் உனக்கு தான் கால் பண்ணுவாங்க எவனையாவது எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணு ஆ ஃபைன் நம்ம பார்த்தா செஞ்சிரலாம்டா டேய் அந்த மாவு பாக்கெட் கட் பண்ணிட்டான் ஏடா அறிவு இருக்கா உனக்கு நீ தானே கொட்டிக்கிற மாவு பாக்கெட் இல்லன்னு சொல்ல மாட்டியா ஏன் நீ தானே தீர ஏன் நீ சொல்ல வேண்டியதானே பேசாரா கால ஆட்டாரம் எறும்படி கீழே போனடா கால போன் வருது ஹலோ ஹலோ சார் அந்த வீடு பார்க்க சொல்லி விஷ்ணு வர சொன்னாரு இப்ப வரட்டுமா விஷ்ணுவா டேய் இந்த விஷ்ணு வீடு கட்டணும் சொன்னல அவன் வந்திருக்கான்டா ஒன்ஸ் ஒன்ஸ் யூடியூப்ல வாக்கி டாக்கி எஃபெக்ட் போடு ஹலோ தம்பி கேக்குதா தம்பி என்ன போ பேர் சொல்லிக்கல விஷ்ணு தர சொல்லிக்க ஆமா ஆமா சார் நாங்க வீடே திருவாரை காவல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் வந்து ஏட்டையா சொல்லிருக்காரு நீங்க ஏதோ கொலை எல்லாம் பண்ணிருக்கீங்களா பே இரட்டை கொலை சம்பவத்துல இரட்டை கொலை சம்பவத்துல இருக்கீங்களா அந்த ஏட்டையா சொல்றாரு ஆ தம்பி ஒண்ணு ஒண்ணு கவலைப்படாங்க வந்து முதல் கிச்சம் போட மாட்டான் ரெண்டாவது கிச்சம் தான் போடுவோம் தூக்கெல்லாம் கிடையாதுப்பா ஆயுதம் மட்டும்தான் அவன் பேரை மட்டும் சொல்லுங்க அவங்க பேரை சொல்லுங்க ஆ சரி பள்ளிட்டப்பா எஃப்ஐஆர்ல போடுவானமா தம்பி போன சுத்த பண்ண கூடாது அப்படியே லைன்ல இருக்கணும் பாத்துக்க சரியா நான் அப்புறமா கூப்பிடுவேன் உனக்கு நம்பர் த்ரீ தானே விஷ்ணு சார் வீடு பாக்கலாமா யாரு விஷ்ணு கணேஷோட கிளாஸ்மேட் சார் யாரு கணேஷ் செந்திலோட ஃப்ரெண்டு சார் யாரு செந்தில் நம்ம கார்த்தியோட கொலீக் யார் கார்த்திக் சார் விஷ்ணு ஃப்ரெண்டு சார் யாரு விஷ்ணு கணேஷோட கிளாஸ்மேட் சார் யாரு கணேஷ் சார் விஷ்ணு ஃப்ரெண்டு சார் யாரியா விஷ்ணு விஷ்ணுலாம் யாரு எங்களுக்கு தெரியாது ஹாய் வணக்கம் ஜி ஆ ஹலோ சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிடு ஜி என்ன விஷயமா வந்தீங்க வீடு பக்கம் தான் என்ன கேள்வி இது சரி நீங்க யார் ஃபேன் டேய் ஷர்ட்டை பார்த்தா தெரியல உள்ள டிஷர்ட் தளபதி ஃபேன் தலை ஃபேன்ரா ரெண்டு பேர் ஃபேன் இல்ல ரஜினி ஃபேன் ஓ அப்ப தலை தளபதி உனக்கு பிடிக்காதுன்னு சொல்ற அப்படி சொல்லப்பா விஜய் மாதிரி டான்ஸரா யாராலையும் முடியாது அப்ப தலைக்கு டான்ஸரா வராதுங்கறியா தலை மாதிரி ஆக்சன் பண்ண இந்திரா ஆளு அப்ப தளபதிக்கு ஆக்சன் வராதுங்கறியா ஒண்ணு தலைன்னு சொல்ல இல்ல தளபதின்னு சொல்ல உரச்சிக்கிட்டே கேட்டா தலைன்னா சொல்ல இழுச்சிட்டே கேட்டா தலைன்னா சொல்லுவா சரி வாங்க தலைன்னா கெத்து தலைதான் சரி வீடியோ பாத்துட்டு தளபதின்னு சொல்லி பழகு தளபதிடா தளபதின்னு சொல்றா தலைன்னு சொல்றா 20 வருஷம் சொல்லுங்க நீங்க வீடு பாருங்க பாருங்க சார் அங்க உட்கார்ந்து பாருங்க சார்
ஐயோ உனக்கு தெரியறானா அவன் நான் தான் ஸ்கிப் டோ த்ரூ தி டோ வாட் ஆர் யூ கேக்குது வேர் இஸ் ஹி ஓ சார் சார் என்ன சார் நடக்குதுங்க சார் ஐயோ டேய் ஓடுங்க என்னடா பாக்குறீங்க கீழ பேய்கா ஓடுடா சார் ராட வந்துறேன் சார் मुंबई में था झटक में दाऊद इब्राहिम पाब्लो एस्कोबार है बसे थे आबल हेल बोल थे बोरी का सरकार हार्ली डेविडसन के यूएस रेनेगेड के कमांडो है अब थे बाबल पाजी बाजी सुसु की का है अंदर देखला बाल में दुखी बड़ी ले मटेंगो उड़ा दे इंदा बाबला डामी में इंदा वाट और आने का सक्सेस अड़तियार पुराना दिल लिया ஹலோ சார் கோடம்பாக்கம் வந்த சார் கோடம்பாக்கத்துல என்ன கிழிச்சு இருக்க வேளச்சேரி கிளம்பி வா வேளச்சேரிக்கா ஆமா வா வேளச்சேரில எங்க சார் வீடு சூப்பரா இருக்கே வாடகை எவ்வளோ 5000 அவ்வளவுதானா கரண்ட் பில்லோட சேர்த்து 8000 மெயின்டெனன்ஸ் தனி 5000 வாட்டர் சர்வீஸ் 2000 நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தானே உனக்கு மட்டும் எங்களுக்கு ஃப்ரீ வேற பாத்ரூம் போற பழக்கம் உண்டா எங்க போய் தான ஆகணும் போனா கட்டண கழிப்பிட வாசல்ல உட்கார்ந்திருக்க மாதிரி 100 ₹100 அவனே புடிங்கிக்குவான் நீ வாங்க மாட்டியா நானும் அப்பப்ப புடிங்கிக்குவேன் டிவி பாக்குற பழக்கம் உண்டா பாப்பங்க பார்த்தா 2000 நைட்டுக்கு மேல பார்த்தா 12000 சொல்ல கட்டணம் 15000 மூக்க காமிச்சா 30000 இப்படி முடிச்சு பார்த்தா 40000 காதுல இருந்து புகை வந்தா 50000 ஏண்டா வந்த அத்தனை பேத்துல ஒருத்தனுக்கு மோசட்டல வீடு சொல்லுங்க என்ன விஷ்ணு யாரா வந்தாங்களா சார் இன்னும் வரல சார் ட்ரை பண்ணி தான் இருக்கோம் என்னப்பா சரி நான் உங்களுக்கு வர சொல்லிடுறேன் சார் ஒரு நாள் டைம் கொடு சார் எனக்கு அவங்க வர சொல்லிட்டு வரான்டா